வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பரவலாகவே ஒரு தகவல் போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் எக்ஸாமில் நிறைய மாணவர்கள் மால் ப்ராக்டிஸ் பண்ணுறதா போயிட்டுருக்கு. இதை வந்து அவங்க கண்காணிச்சுட்டு தான் இருக்காங்க. இதை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கோன்னா, இன்றைக்கி வந்து அப்டேட் அதை வச்சு சொல்லியிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் மூலையாகவும் டெலிகிராம் மூலயமாகவும் நிறைய பேர் மால் ப்ராக்டிஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அதாவது க்வெஸ்சன்ஸை வந்து ஃபார்வர்ட் பண்ணி விடுறதா, ஒவ்வொரு குரூப் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதனால் மாணவர்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறதில் டிலே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் ஒரு சிலருக்கு WHRX RX பற்றி நிறைய வீடியோஸ் நாமளும் போட்டிருக்கோம் நம்ம சேனலில். ஏன்னா அது பனிஷ்மெண்ட்டுக்கு உண்டான அந்த வேல்யூ தான் அந்த WH அப்படின்றது. அதாவது வித் ஹெல்ட் RXன்றது 1 to 99. இதை பற்றி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனலில், அதை பாருங்கள். ஸோ என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மால் ப்ராக்டிஸ் பண்ணாமல் எக்ஸாம் எழுதி முடிச்சுருங்க, அப்படி எழுதினாலே நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, அரியர் மாணவர்களுக்கு வருகிற February 18th எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது. அதேமாதிரி March 3rd வரைக்கும் எக்ஸாம் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸும் இப்போ இருக்க அந்த 2017 ரெகுலேஷன் அரியர் ஸ்டூடெண்ட்ஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நிறைய பேர் மால் ப்ராக்டிஸ் பண்ணுறதா அவங்களுக்கு ஒரு தகவல் போயிருக்கு. அந்த தகவலை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நாங்கள் எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் யூஸ் பண்ணுற டேட்டா எல்லாமே ஏதாவது ஒரு சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்கலாம். ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டியில் யூஸ் பண்ணுறது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹை எண்ட் சாஃப்ட்வேர். ஸோ அப்போ ஈஸியாகவே டிடெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் அண்ணா யூனிவர்சிட்டியில் சொல்லியிருக்காங்க. இந்த ஈஸி டிடெக்ஷன் தான் ஏற்கனவே போன செமஸ்டரில் ஃபைனல் செமஸ்டருக்கு மட்டும் அந்த வித் ஹெல்ட் RX WHRX நிறைய மாணவர்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு அண்ணா யூனிவர்சிட்டியில் சொல்லியிருக்காங்க. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில் உங்களை யாரும் பயமுறுத்தலை, இதுவரைக்கும் யாரையும் மால் ப்ராக்டிஸ்னு சொல்லி கரெக்டாக மென்ஷன் பண்ணலை. பட் எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது. நீங்கள் ஆன்லைனில் எக்ஸாம் எழுதுறீங்க, எல்லா இன்ஃபர்மேஷனுமே அவங்களுக்கு ரெக்கார்ட் ஆகுது. அவங்க எல்லாத்தையும் பார்க்கணுன்றது அவசியம் கிடையாது. அவங்களுக்கு எது வந்து டவுட்ஃபுல்லாக இருக்கோ அதை கண்டிப்பாக மானிட்டர் பண்ணி அவங்க ரிசல்ட்டை ஸ்டாப் பண்ணி வச்சுருவாங்க. அது யாராக ஒன்றாலும் இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் ஒழுங்காக எழுதினாலே நீங்கள் பாஸ் பண்ணிடலாம் அப்படின்றது தான் எங்கள் சேனல் சார்பாக உங்களுக்கு இன்னொரு முக்கிய தகவலாக சொல்கிறோம். இப்போது அரியர் மாணவர்களுக்கு லாகின் பிரச்சனை கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஸ்டூடெண்ட் லாகின் ஐடி தெரியாது, அதுக்கப்புறம் பாஸ்வேர்டும் தெரியாது. அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ண அந்த மொபைல் மூலமா உங்களுக்கு ஒரு லாகின் லிங்க் வந்திருக்கும். அந்த லிங்க் உள்ளே போங்க, ஸ்டூடெண்ட் லாகின் ஐடியும் அதிலே கொடுத்துருப்பாங்க. பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் மட்டும்தான். இது அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும்தான் இந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம். ஸோ அப்போ அரியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஏற்கனவே நீங்கள் நல்லா எழுதியிருப்பீங்க, ஒரு சில காரணத்தால் நீங்கள் ஃபெயிலாக இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் மறந்துட்டு இந்த எக்ஸாம் நீங்கள் ஒழுங்காகவே அட்டன் பண்ணி நீங்கள் கொஞ்சம் படிச்சிருந்தாலே போதும், கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். ஸோ அப்போ உங்களுக்கு பாஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. நீங்களும் இப்போ இருக்க மாணவர்கள் ஒரு சில தப்புகள் பண்ணுறாங்க, அந்த மாதிரி தப்புகள் பண்ணி உங்கள் ரிசல்ட்டையும் வித்துகளில் கொண்டு வந்து நீங்களே விட்டுடாதீங்க. ஸோ ஒழுங்காக எழுதுங்க, கிளியர் பண்ணுங்கள். தேங்க்யூ.